காலகட்டத்தில் மருத்துவத்துறையின் வளர்ச்சி நாம் கற்பனை செய்து பார்க்க இயலாத வண்ணம் எங்கேயோ சென்றுவிட்டது. மருத்துவத்துறையில் பல பிரிவுகள் உருவாகியுள்ளன. இந்த சூழலில் பழங்கால மருத்துவ முறைகள் பலவற்றை தவறானவைகள் என்றும் அவைகள் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பவை என்றும் இந்த தற்கால மருத்துவ முறைகள் கூறுகின்றது. நமது பரிசுத்த வேதாகமத்திலும் கூட பல மருத்துவ முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வேதாகம மருத்துவ முறைகள் தற்கால மருத்துவ முறைகளோடு ஒத்து இருப்பதை நாம் காண முடியும். பல நோய் தடுப்பு முறைகள் மற்றும் சுகாதார முறைகள் அனைத்தும் தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே நமது பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது இந்த பதிவை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தம்முடைய ஜனங்களின் உடல் ஆரோக்கியத்தை விரும்பிய தேவன் மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்களில் பல மருத்துவ முறைகளை கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். இந்த 5 ஆகமங்களில் இருக்கும் 613 கட்டளைகளில் 213 கட்டளைகள் மருத்துவ முறைகளை குறித்த கட்டளைகள் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படியாக தேவனால் அருளப்பட்ட மருத்துவ முறைகள் பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். மோசே எகிப்து மற்றும் பாபிலோனிய மருத்துவ முறைகளை பின்பற்றி 5 ஆகமங்களில் மருத்துவ முறைகளை எழுதியிருக்கலாம் என்று பலர் நினைக்கின்றனர். ஏனென்றால் மோசே வளர்ந்தது பார்வோனின் அரண்மனையில். அவர் அங்கு எகிப்தின் ஞானங்களை கற்று தேர்ந்தார் என்று அப்போஸ்தலர் 7:22 நாம் பார்க்க முடியும். அதுபோக அக்காலத்தில் எகிப்தியர்கள் வானியல், கட்டடக்கலை என்று பல துறைகளில் தலை சிறந்து விளங்கியிருக்கின்றனர். இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் அடிமைகளாக இருந்திருக்கின்றனர். எனவே மோசே எழுதிய ஆகமங்களில் எகிப்திய மருத்துவ முறைகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்புண்டு என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால், எகிப்திய மருத்துவ முறைகளுக்கும் நமது பைபிள் கூறும் மருத்துவ முறைகளுக்கும் இடையே அநேக வேறுபாடுகள் இருக்கின்றது. பாப்பிரஸ் எப்பர்ஸ் எனப்படும் பழங்கால பாப்பிரஸ் சுருள் அந்த காலத்து எகிப்திய மருத்துவ முறைகள் பற்றி குறிப்பிடுகின்றது. இதை ஆய்வு செய்ததன் மூலம் எகிப்திய மருத்துவ முறைகளுக்கும் நமது பரிசுத்த வேதாகமம் கூறும் மருத்துவ முறைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறிவிட்டனர். எடுத்துக்காட்டாக, எகிப்திய மருத்துவ முறைகளில் பல்லியின் இரத்தம், பன்றியின் பற்கள், விலங்குகளின் கொழுப்புகள், பன்றியின் காதிலிருந்து வரும் திரவம், பால், வாத்தின் எச்சம், கழுதை, பூனை, நீர்யானை போன்றவற்றின் கழிவுகள் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற மருத்துவ முறைகளில் இவை ஒன்றுமே இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக இந்த எகிப்திய மருத்துவ முறைகளில் பல முறைகள் தற்கால மருத்துவ முறைகளின்படி தொற்று நோயை உருவாக்கக்கூடியதாகவும் உயிருக்கே ஆபத்தானவைகளுமாக இருக்கின்றது. சிலர் நினைப்பார்கள், இந்த மோசே ஒருவேளை பாபிலோனிய மருத்துவ முறைகளை தழுவி எழுதியிருப்பாரோ என்று. ஆனால் அதுவும் இல்லை. ஏனென்றால் பாபிலோனிய மருத்துவ முறைகளை குறிப்பிடும் ஹமுரபியில் எந்தவிதமான நோய் தடுப்பு முறைகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பல நோய் தடுப்பு முறைகள் இடம்பெற்றிருக்கின்றது. இவை அனைத்தும் பரிசுத்த வேதாகமம் தனித்துவமானது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நமது வேதாகம மருத்துவ முறைகள் தனித்துவமாக காணப்படுவதற்கான முக்கிய காரணம் இவை யாவுமே தேவனுடைய ஏவுதலினால் மோசே எழுதியதால்தான். இந்த நோய் தடுப்பு முறைகள் பற்றியும் சுகாதாரம் பற்றியும் பார்ப்போம். இந்த காலத்தின் கடந்த 100 வரை நோயானது நுண்கிருமிகள் மூலம் மற்றவர்களுக்கு பரவுகின்றது என்பது மக்களுக்கு தெரியவே தெரியாது. நோய் பரவினால் அது துரதிர்ஷ்டம் அல்லது பேய் மற்றும் அசுத்த ஆவிகளின் காரணமாகத்தான் நோய்கள் பரவுகின்றது என்று நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடும் மருத்துவ முறைகள் யாவும் நுண்கிருமிகளை அழித்து நோய் வராமல் தடுக்கும் வகையில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் நோய் தடுப்பு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அவைகளில் சிலவற்றை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, விரிசலான மண்பாண்டம். கிமு 1490 லேவியர் அகமம் 6:28 அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம், உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் என்று வருகின்றது. அதாவது, பலியானது சமைக்கப்பட்ட பின்பு அது மண்பாண்டமாக இருந்தால் அது உடைக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், சமையலில் மண்பாண்டங்களை கையாளும் போது சிறு விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அந்த விரிசல்களில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அடைக்கலமாகி பெருகி நோய்களை ஏற்படுத்தும். அந்த மண்பாண்டங்களை கழுவினாலும் கூட கிருமிகள் விரிசலில் தங்கிவிடும். எனவேதான் தேவன் அதை உடைத்து போட கட்டளையிட்டார். அதே வேளையில் செப்பு பானையில் எளிதில் விரிசல் ஏற்படாது. அதை கழுவும் போது நோய் கிருமிகள் அழிந்துவிடும். எனவே அதை கழுவி மறுபடியும் பயன்படுத்த தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார்.
இப்படியாக விரிசலான பாத்திரங்களை பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்கின்ற மருத்துவ முறையை தேவன் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக விலங்குகளினால் தொற்று நோய். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சொந்தியும் ஆகிய இவைகளே. சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகின்றவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அதுவும் தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கின்றவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும். அதை உடைத்து போட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டதை லேவியரகமம் 11:29-33 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது பெருச்சாளி, எலி, ஆமை, உடும்பு, ஓணான், பல்லி, பச்சொந்தி போன்றவை தீட்டானவை என்றும், அவைகள் இறந்த பிறகு அவைகளை தொட்டாலோ அல்லது அவைகள் யாதொன்றின் மீது பட்டாலோ அவைகள் தீட்டாக இருக்கும் என்று தேவன் கட்டளையிட்டார். இந்த வகை விலங்குகளின் மூலம்தான் பிளேக், எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுவதை இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆனால் தேவன் இவைகளை விஞ்ஞான காலத்திற்கு முன்பாகவே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். மேலும் அவைகளால் தொடப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் பொருட்கள் தண்ணீரினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இதன் மூலம் நோய்க்கிருமிகளை அகற்றிவிட முடியும். இதற்கு முன்பாக நாம் பார்த்தது போல மண்பாண்டத்தில் அவைகள் ஒட்டி கொண்டிருக்க அதிக வாய்ப்புள்ளதால் அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தார் என்றும் பார்த்தோம். பார்த்தீர்களா, எவ்வளவு பெரிய மருத்துவ விஞ்ஞானமும் நோய் தடுப்பு முறையும் இதில் அடங்கியுள்ளது என்பது ஆச்சரியம்தான் அல்லவா? 3வதாக தானாக இறந்த மிருகம். லேவியரகமம் 7:24 தானாக செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்க கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஒரு மிருகமானது தானாக இறந்து போனால் அது நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. ஒருவேளை ஏதாவது விபத்தினால் அது இறந்திருந்தாலும் கூட நேரம் ஆக ஆக அதன் உடலில் கிருமிகள் பெருக ஆரம்பித்து அழுக ஆரம்பிக்கும். எனவே அதை நாம் சாப்பிட்டால் அந்த மிருகத்தின் நோயினாலோ அல்லது தொற்று கிருமியாலோ அதை உண்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவேதான் தானாக இருந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார். 4வதாக கழிப்பிட சுகாதாரம். கிமு 1451 நீ வெளிக்கு போகத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோளும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார். என்னடா இது, இதெல்லாம் ஒரு கட்டளையா? இதெல்லாமா தேவன் சொல்லித்தரணும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று தெரியுமா, சுகாதாரமான கழிப்பிடம் இல்லாததினால் மனிதர்கள் பல நோய்களுக்கு ஆளாவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். உலக வரலாற்றில் காலரா, டைஃபாய்டு போன்ற நோய்களால் மனிதர்கள் அழிந்ததற்கு முக்கியமான காரணம் சுகாதாரமான கழிப்பிட வசதி இல்லாததால்தான். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக நமது தமிழ்நாட்டில் பல பேரின் வீடுகளில் கழிப்பிட வசதி கூட இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அல்லவா? ஆனால் பாருங்கள், 3500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கழிப்பிட சுகாதாரத்தை பற்றி தேவன் பேசியிருக்கின்றார். வனாந்தரத்தில் பயணத்தை மேற்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு நிரந்தரமாக கழிப்பிடம் ஏற்படுத்தி கொள்ள அவர்களுக்கு அங்கு வழி இல்லை. அதற்காக மிருகங்களைப் போல கண்ட இடங்களையெல்லாம் கழிப்பிடமாக பயன்படுத்த தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அதனால் பல நோய்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் ஆளாக நேரிடும். எனவே தங்கள் பாளையத்திற்கு வெளியே, அதாவது அவர்கள் குடியிருக்கின்ற இடத்திற்கு வெளியே நல்ல தூரமான இடத்தை கழிப்பிடமாக பயன்படுத்த கூறியிருக்கின்றார். அதுபோக கழிவுகளை சிறு கோளின் துணையுடன் மண்ணால் திருப்பி மூடிவிடவும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார். இதன் மூலமாக நோய்க்கிருமிகள் காற்றின் மூலமாக பரவுவதை தடுக்க முடியும். மேலும் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் போன்றவற்றினால் நோய்கள் பரவுவதையும் தடுக்க முடியும். இவ்வாறு தேவன் தமது பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாத்தார். தேவன் தம் பிள்ளைகளுடைய ஆன்மீக காரியங்களில் மட்டுமல்லாமல் சரீர ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? அடுத்ததாக மிருக கழிவுகள்.
லேவிய ரகமம் 4:11-12 வசனத்தில் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் பாளையத்திற்கு புறம்பே சாம்பல் கொட்டுகின்ற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டரிக்க வேண்டும். சாம்பல் கொட்டுகின்ற இடத்திலே அதை சுட்டரிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார். இந்த மிருகங்களின் பலி உணவிற்காக பயன்படுத்தப்பட்ட பிறகு அதில் மிஞ்சும் மாம்ச கழிவுகளை பாளையத்திற்கு வெளியே அப்படியே வீசி எரிந்து விடாமல் அதை எரித்து சாம்பலாக்கிவிட தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார். இதன் மூலம் அந்த கழிவுகள் அழுகி நாற்றமெடுத்து பூச்சிகள் அதை மேய்ந்து நோய்க்கிருமிகள் காற்றில் பறந்து மக்களை தாக்காதவாறு தேவன் தம் மக்களை பாதுகாத்திருக்கின்றார். அந்த காலத்தில் மக்களுக்கு தெரியாது அழுகிய கழிவுகளில் நோய்கள் பரப்பும் கிருமிகள் உண்டு என்பது. மேலும் அந்த காலத்தில் நுண்ணோக்கியோ டெலஸ்கோப்போ நுண்ணுயிரியலோ கிடையாது. இருந்தாலும் கூட எல்லாம் அறிந்த தேவன் இவற்றை தம்முடைய மக்களுக்கு சொல்லி அதை எழுதியும் வைத்திருக்கின்றார் என்பதை நாம் இப்பொழுதும் பார்க்க முடிகின்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இதையெல்லாம் செய்திருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை கட்டளையாக கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக ஈசோப்பு என்கின்ற கிருமி நாசினி. எண்ணாகமம் 19:16-18 வசனங்களில் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த தண்ணீரிலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமூட்டுகளின் மேலும் அங்கே இருக்கின்ற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறது மட்டுமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் பிரேத குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்க கடவன் என்று கட்டளையிட்டிருக்கின்றார். இன்றைக்கு நாம் மருத்துவத்துறையில் பலவிதமான கிருமி நாசினிகளை பயன்படுத்துகின்றோம். இந்த லாக்டவுனில் சானிடைசர் என்கின்றது மிக ஃபேமஸ் ஆகி இவ்வளவு காலங்களாக பயன்படுத்தாத ஒன்றை நாம் வாங்கி பல முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் அல்லவா? ஆனால் வேதாகம காலகட்டத்தில் 3500 வருடங்களுக்கு முன்பாக ஈசோப்பு என்கின்ற மூலிகை கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது. இந்த மூலிகைக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் இருக்கின்றது. இந்த ஈசோப்பை அக்காலத்து மக்கள் பலர் பயன்படுத்தியிருந்தாலும் நமது வேதாகமம் இன்றைய நவீன மருத்துவத்திற்கு இணையாக எந்தெந்த காரியங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று மிக நுணுக்கமாக குறிப்பாக கூறியிருப்பது பரிசுத்த வேதாகமத்தின் தனிச்சிறப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெருமா? கிபி 1865 தான் லிஸ்டர் என்பவர் கிருமிநாசினியை மருத்துவத்துறையில் பயன்படுத்தும் முறையை கண்டுபிடித்திருக்கின்றார். ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமது பைபிள் கிருமிநாசினியை மருத்துவத்துறையில் பயன்படுத்தி இருப்பது ஆச்சரியமான விஷயம் அல்லவா? அடுத்ததாக 8ஆம் நாளில் விருத்தசேதனம். விருத்தசேதனம் அல்லது சுண்ணத் என்பது ஆண் மகனது ஆண்குறியின் முன்தோலை நீக்குவது. கிமு 1898 ஆதியாகமம் 17:12 வசனத்தில் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். ஒவ்வொரு எபிரேய ஆண் பிள்ளைகளுக்கும் பிறந்த 8வது நாளில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமிடம் கட்டளை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் என்றைக்காவது யோசித்திருக்கின்றீர்களா, ஏன் குறிப்பாக 8வது நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று? அன்று தேவன் இப்படி சொல்லியதற்கு இன்றைய கால தற்கால மருத்துவ கண்டுபிடிப்பு ஆச்சரியம் கலந்த பதிலை நமக்கு தருகின்றது. அதாவது, நம் உடம்பில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உடனே இரத்தம் சொட்ட ஆரம்பிக்கும். பின்பு காயம் பட்ட இடத்தில் இரத்தமானது உறைய ஆரம்பிக்கும். அப்படி இரத்தம் உறைந்தால்தான் இரத்த இழப்பு நிற்கும். இல்லையென்றால் அதிக இரத்தம் வெளியேறி மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடும். இந்த இரத்த கசிவு நின்ற பிறகுதான் காயமும் குணமடைய ஆரம்பிக்கும். இரத்தமானது உறைவதற்கு விட்டமின் கே மற்றும் புரோத்ரோமின் மிக முக்கியமானது. ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த குழந்தை பிறந்த 8வது நாளில் இந்த வைட்டமின் கே மற்றும் புரோத்ரோமின் அளவு சாதாரண அளவை விட அதிகமாக, அதாவது 110% இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றது. எனவே பிறந்த குழந்தைக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் செய்தால் அது காயம் எளிதில் குணமடைவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது புரிகின்றதா தேவன் ஏன் 8வது நாளில் குறிப்பாக விருத்த சேதனம் செய்ய கட்டளையிட்டார் என்று? யூதர்கள் இன்றும் கூட இந்த விருத்த சேதன முறையை செய்து கொண்டிருக்கின்றனர். முஸ்லிம்களும் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் விருத்த சேதனம் செய்ய அவசியமில்லை.
ஏன் கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய அவசியமில்லை என்று ஒரு தனி வீடியோ போட்டிருக்கின்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பின்பு பார்த்து கொள்ளுங்கள். இப்படி மதம் மற்றும் சமய காரணங்கள் தவிர இந்த காலகட்டத்தில் சுகாதாரத்திற்காக, பர்சனல் ஹைஜீனுக்காக கூட பல ஆண்கள் விருத்த சேதனம் செய்வது ஒரு வழக்கமாகிவிட்டது. கடைசியாக இரத்தத்தில் உயிர். மனிதனின் உயிர் எங்கு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? நமது வேதாகமத்தில் கிமு 1490, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது மனிதனின் உயிர் அவனது இரத்தத்தில்தான் உள்ளது என்று நமது பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. இது எப்படி சாத்தியம்? நமது உடலில் 75,000 மைல் நீளத்திற்கு இரத்த குழாய்கள் இருக்கின்றது. இது பூமியை 3 முறை சுற்றி வரும் தூரத்திற்கு சமமானது. மேலும் நமது உடலில் 60 டிரில்லியன் செல்கள் இருக்கின்றது. இந்த செல்கள் ஒன்றிணைந்து நம் உடல் உருவாகி இருக்கின்றது. இந்த செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்களை கொடுப்பது நமது இரத்தம்தான். மேலும் இந்த செல்களிலிருந்து வெளிவரும் கழிவுகளாகிய கார்பன் டை ஆக்சைடு, லாக்டேட் மற்றும் யூரியா போன்றவற்றை வெளியே எடுத்து வருவதும் இந்த இரத்தத்தின் செயல்பாடுதான். இந்த கழிவுகள் செல்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை என்றால் செல்கள் அழிந்துவிடும். இந்த செல்களில் இரத்த ஓட்டம் நடைபெறவில்லை என்றாலும் இந்த செல்கள் அழிந்துவிடும். நம் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் மற்றும் ஆன்டிபாடிஸ் இருக்கின்றது. இவைகள்தான் நமக்கு வரும் நோய்களை எதிர்த்து அழிக்கின்றது. நம் உடலில் ஏதாவது கிருமி அல்லது வைரஸினால் தாக்கப்பட்டு நோய் பாதிப்படைந்தால் உடனே இரத்தத்தில் அதற்கேற்ற ஆன்டிபாடி சுரந்து அந்த வைரஸை அழித்து நம் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கின்றது. இவ்வாறு இரத்தம் தான் நம் உடலில் பல வேலைகளை செய்கின்றது. எனவே இரத்தம் இல்லை என்றால் மாம்சம் இல்லை, இரத்தம் இல்லை என்றால் நம் உடலில் உயிர் இல்லை. எனவேதான் நமது பரிசுத்த வேதாகமம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றது. எனது மாம்சத்தில் உயிர் இருக்கின்றதா என்று வேதாகமத்தை கிண்டல் செய்து இதை மறுத்த விஞ்ஞானமும் விஞ்ஞானிகளும் கடைசியில் பைபிள் சொல்வது போல மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் தான் இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொண்டனர். நான் முன்பாகவே சொல்லியிருக்கின்றேன் அல்லவா, இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இந்த விஞ்ஞானியாகிய சயின்டிஸ்டுகளின் தியரிஸும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நமது பரிசுத்த வேதாகமம் என்றும் மாறாது. நம் பைபிள் என்றும் பொய் சொல்லாது. இந்த பைபிள் நமக்கு ஒரு மிக பெரிய பொக்கிஷம். இது போன்ற எண்ணற்ற மருத்துவ தகவல்கள் நமது பரிசுத்த வேதாகமத்தில் கொட்டி கிடக்கின்றது. அவைகள் எல்லாவற்றையும் நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் பத்தாது. மிக முக்கியமான காரியங்களை மட்டும் வேதாகமத்திற்குள் நவீன மருத்துவம் என்கின்ற இந்த பதிவில் கூறியிருக்கின்றேன். அடுத்த வாரம்